கர்த்தருடைய நாமத்திற்கு துதியும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்த அருமையான நாளில் 40வது வகுப்பில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். இதுவரைக்கும் 1 தெசலோனிக்கர் வரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நாளிலே 2வது தெசலோனிக்கர் புத்தகத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். மிக இலகுவான ஒரு புத்தகம் என்று சொல்ல வேண்டும். 3 அதிகாரங்களை கொண்டதான இந்த புத்தகம். இதை கவனிக்கும் பொழுது ஆழமான அநேக காரியங்களை நாம் தியானிக்க முடியும். புதிய ஏற்பாட்டிலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டிய பக்கம் 283, பேஜ் நம்பர் 283, தெசலோனிக்கேயருக்கு எழுதினதான 2வது நிருபம். இதை எழுதியவர் பவுல், பிரதானமாய் எழுதியது பவுல். அதே வேளையில் முதல் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2வது நிருபம் 1 அதிகாரம் 1 வசனம், பவுலும் சில்வானும் தீமோத்தேயுவும் என்று 3 பெயரும் அந்த இடத்துல கொடுக்கப்படுகிறது. 3 பேரும் அந்த இடத்துல இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அங்கு இருந்தார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். ஆனால் இதை எழுதியது பிரதானமாய் பவுலாக இருக்கிறார். இதே வசனத்தை அப்படியே நாம் முதல் நிருபத்திலையும் நாம் பார்த்திருக்க முடியும். முதல் நிருபத்தில கூட நாம் இந்த வசனத்தை நாம் பார்த்தோம். இதே பவுலும் சில்வானும் தீமோத்தேயு என்று சொல்லி, சில்வான் என்பது சீலாவை குறிக்கிறது. இதை எழுதிய காலம் 51வது ஆண்டிலே தான் இதுவும் எழுதப்பட்டது. முதல் நிருபமும் 51வது ஆண்டில் எழுதப்பட்டது. ஆனால் அந்த நிருபம் எழுதி மிக குறுகிய காலங்களிலே மறுபடியும் இந்த 2வது நிருபம் எழுதப்பட்டது என்பதை நாம் அறிய வேண்டிய ஒரு காரணம் இதில் மிகவும் இருக்கிறது. எழுதப்பட்ட இடம் கொரிந்தியிலிருந்து இது எழுதப்பட்டது. எழுதப்பட்ட மொழி கிரேக்க மொழி என்பதையும் நாம் அறிகிறோம். இதை பெற்றுக்கொள்கிறவர்கள் தெசலோனிக்கே சபையார். அவர்களுக்கு மாத்திரம் இந்த நிருபம் பொருந்தும் என்பதல்ல, அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இந்த நிருபம் பொருந்துகிறது என்பதை குறித்து நாம் பல முறை பல வகுப்புகளிலே நான் ஏன் என்கிற காரணத்தை சொல்லியிருக்கிறேன். இந்த புத்தகத்தினுடைய திறவுகோல் வார்த்தை, திறவுகோல் வார்த்தை கர்த்தரின் நாளை புரிந்து கொள்வது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். கர்த்தரினுடைய நாளை புரிந்து கொள்வது. திறவுகோல் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம். சரி, திறவுகோல் வசன பகுதிகள். இதில் 2 முக்கியமான வசன பகுதிகள் இந்த முழு நிருபத்தையும் நாம் கவனிக்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 2-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பக்கம் 284, 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 2-3 வசனங்கள், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துனுடைய நாள் சமீபமாயிருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். 3வது வசனம், எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. என்ன நடந்தது என்று சொன்னால், முதல் நிருபத்தை இவர் எழுதிய பொழுது அதில் இருக்கக்கூடிய சில சாராம்சங்களை இந்த ஜனங்கள் பார்த்து உடனடியாக ஒரு முடிவிற்கு வந்தார்கள். தவறான கருத்திற்குள்ளே வந்தார்கள், அல்லது தவறான ஒரு விதை அங்கு விதைக்கப்பட்டது என்பதை நாம் அறிய வேண்டும். அதை அறிந்ததான பவுல் உடனடியாக மறுபடியும் இந்த 2வது நிருபத்தை அந்த பட்டணத்தாருக்கு உடனடியாக எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். இதனுடைய காரியத்தை நான் மிக விஸ்தாரமாக பின்வரும் ஸ்லைடுகளிலே நாம் பார்க்க முடியும். ஒரு அது என்ன காரணம் சொல்றாரு பாருங்கள், ஒரு ஆவியினாலாவது ஒரு வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துனுடைய நாள் சமீபமாக இருக்கிறதாக சொல்லப்பட்டால் நீங்கள் உடனே சஞ்சலப்படாமல் கலங்காமல் இருங்கள். என்ன நடந்தது இதற்கு குறித்து 1வது நிருபத்திலே எழுதப்பட்ட சில காரியங்களை நாம் வாசிக்கலாம். தெசலோனிக்கேயர் 1 நிருபம் 4வது அதிகாரம் பேஜ் நம்பர் 281, பேஜ் நம்பர் 281, 4வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது 18 வசனங்கள் முடிய என்ன நடந்தது என்று சொன்னால், நீங்கள் நீங்கள் துக்கமாயிருப்பது எனக்கு நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து
அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் என்று சொல்லி இந்த காரியங்களை அவர் விளக்கினார். இதை பார்த்தவர்கள் படித்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார், ஆகவே இவர்கள் உடனடியாக வந்து விடுவார், இயேசு கிறிஸ்து உடனடியாக வந்து விடுவார் என்று சொல்லி சில கருத்துக்கள் அங்கு பரிமாறப்பட்டது. அதை பின் வருகிற இடங்களில் நாம் ஸ்லைடுகளில் என்ன பார்க்கலாம். அப்போ எப்பொழுது வருவார் என்கிற ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். எப்பொழுது வருவார் என்றால் மூன்றாவது வசனம் என்ன சொல்லுகிறது? 2 தெசலோனிக்கேயர் 2:3, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட வேண்டும் என்று சொல்கிறார். ஆரம்ப காலங்களிலே அவர்களுக்கு அவர் வலியுறுத்துகிற காரியம் என்ன? உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த விசுவாசத்துக்குள்ளே விசுவாசத்தின் துரோகம் அங்கு ஏற்படும், உலகத்திலே விசுவாச துரோகம் வரும், அது இன்னும் வர வேண்டியதா இருக்கிறது என்பதை வலியுறுத்துகிறார். நாம் ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு பின்பதாக இந்த நிருபங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட விசுவாச துரோகம் நேரிட்டு இருக்கிறது என்பதை நாம் அறிய முடியும். அதையும் நாம் இந்த வசனங்களிலேயே நாம் கவனிக்க முடியும். அதை நாம் கீழ்வரும் ஸ்லைடுகளில் நாம் அதை கவனிக்கலாம். சரி, இரண்டாவது திறவுகோல் வசன பகுதி என்ன? 2 தெசலோனிக்கேயர் 3:5-6 ஐந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பக்கம் 285 2 தெசலோனிக்கேயர் 3:5 கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. கிறிஸ்து சில பொறுமைகளை கடைபிடிக்கிறார், தேவனுடைய அன்பு அங்கு இருக்கிறது. இந்த இரண்டிற்கும் நேராக நாம் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களை வலியுறுத்துகிறது. மேலும் 6 வசனம், சகோதரரே எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்று சொல்ற ஆலோசனை கொடுக்கிறோம் என்று அல்ல, கட்டளையிடுகிறோம் என்று சொல்கிற காரியத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நடந்த சம்பவம் என்ன? 1 தெசலோனிக்கேயர் 4:6 சில காரியங்களை அவர் வலியுறுத்துகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:6 அன்றியும் சகோதரரே நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கற்று கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகம் அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறா இருக்கிறார் என்று சொல்லி விபச்சாரத்தை குறித்து அவர் சொல்லுகிறது மாத்திரமல்ல, 11:12 பார்க்கும் பொழுது ஒவ்வொருவனும் வேலை செய்ய வேண்டும் என்கிறதையும் அவர் வலியுறுத்துகிறார். அப்போ முதல் வசன பகுதியில் சொல்லுகிற காரியம் என்ன? அவர் சொல்லுகிறது கிறிஸ்துவின் வருகை சமீபமா இருக்கிறது சொல்லப்பட்டால் நீங்கள் சஞ்சலப்படாமல் இருங்கள். இரண்டாவது அவர் பொறுமையா இருக்க வேண்டும். மூன்றாவதாக அவர் சொல்லுகிறது நீங்கள் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நீங்கள் ஜாக்கிரதையாய் கை கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கருத்து. என்ன கருத்து என்பதை நாம் கவனிக்கலாம். இந்த புத்தகத்தை பற்றிய சில முக்கிய குறிப்புகளை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். முதலாவதாக பவுல் எழுதினதான முதல் நிருபத்திலே நடந்த சில தெசலோனிக்கியருடைய தவறான கோட்பாடு விதைகள் விதைக்கப்பட்டது. அந்த நிருபத்தின் சில கோட்பாடுகளை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாததினாலே அவர்களுடைய விசுவாசம் அலைப்பாய்ந்தது. என்ன என்று சொல்லி நாம் இப்பொழுது விஸ்தாரமாய் பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:13 வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார் என்று சொல்கிறார். இப்ப என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். இப்பொழுது பவுலும் எழுதுகிறார், ஆகவே நம்முடைய மனிதர்கள் இறந்து போனார்கள்,
அப்ப இயேசு கிறிஸ்து உடனடியாக வரப்போகிறார் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே அந்த காலத்தை அவர்கள் மிக சுருக்கி கொண்டார்கள். உடனடியாக வரப்போகிறார் என்று சொல்லி தங்களை தயார்படுத்தி கொண்டது மாத்திரமல்ல, விசுவாசத்திலே தயாரா இருப்பது மாத்திரமல்ல, தங்களுடைய சரீர வாழ்க்கையிலே அவர்கள் தயாரா இருக்கிறார்கள். என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? வேலையெல்லாம் விட்டு விட்டார்கள், வேலைக்கு போவதை நிறுத்தி விட்டார்கள். எப்பொழுதும் உள்ளேயே உட்கார்ந்து கொண்டு நாங்கள் வேலை வேண்டாம், இப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்தா நாங்க என்ன பண்றது, இப்போ எப்படி இந்த காலங்களில நாம் அநேக ஜனங்களை பார்க்கிறோமே, முழு இரவு ஜபம் நடத்துகிறார்கள், நடு இரவு ஜபம் நடத்துகிறார்கள், மூன்று நாள் உட்கார்ந்து உபவாச ஜபம் நடத்துகிறார்கள். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து வந்து விடுவார் என்று சொல்லி. நாம் ஆத்மாவிலே தயாரா இருக்க வேண்டுமே ஒழிய சரீரத்திலே அல்ல. எவ்வளவு நாள் நீங்கள் விழித்து கொண்டிருக்க முடியும்? எவ்வளவு நாள் கண்களை நாம் திறந்து வைத்திருக்க முடியும்? அவர் சரீரத்திலே சொல்லவில்லை, அவர் ஆத்மாவிலே சொல்லி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் வருவார். எப்பொழுது வருவார் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஆதீனத்திலே இல்லை. அதைதான் அப்போஸ்தலர்கள் கேட்டார்கள். அப்போஸ்தல நடபடிகள் முதலாவது அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பி கொள்ளும் பொழுது அவர்கள் கேட்கிறார்கள். முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல பாருங்க, அப்போஸ்தல நடபடிகள் 1:7. அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் அப்படின்னா 2000 வருஷத்துல வருவாரு இல்ல அடுத்த 2 நாள்ல வருவாரு? தேவன் என்னிடத்துல சொன்னார் இன்னும் 10 நாள்ல வரப்போகிறார், காலையில 3 மணிக்கு வரப்போகிறார் என்று சொல்லி எந்த மனிதனும் அதை குறித்து கொடுப்பதற்கு இடமில்லை. ஒருவரும் அதை அறியார்கள். ஆகவே நீங்கள் விழித்திருக்க வேண்டும் என்பது அவசியமே ஒழிய வேலையெல்லாம் விட்டுவிட்டு எந்த வேலையும் செய்யாமல் நான் காத்து கொண்டிருப்பேன் என்பது அல்ல. விசுவாசத்திலே நாம் தயாரா இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த க்ஷணத்திலே இயேசு கிறிஸ்து வந்தால் நான் அவரோடு போவதற்கு நான் தயாரா இருக்கிறேனா? அதுதான் நாம் பார்க்க வேண்டும். இல்ல பிரதர், இன்னும் 2 நாள் போகட்டும், ஒரு 5 நாள் போகட்டும், அடுத்த வாரம் போகட்டும், நாங்க வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் நாங்க கிறிஸ்துக்குள்ள வரலாம், நாங்க வந்து இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாங்க வந்து பேப்டிசம் எடுத்துக்கலாம், இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ஜனங்களை நாம் பார்க்க முடியும். அது அல்ல. விசுவாசத்திலே நாம் தயாரா இருக்கிறோமா என்பது அவசியம். இப்போ முதல் நிருபத்திலே இந்த வார்த்தைகளை அறிந்ததான ஜனங்கள் அவர்கள் கோட்பாடுகளை மாற்றிக்கொண்டு தவறான காரியத்திலே கடந்து சென்றார்கள். இப்படிப்பட்ட இந்த அழிவு விதைகளை அகற்றி மீண்டும் சத்திய விதைகளை விதைக்கும்படியாக இந்த 2வது நிருபம் மறுபடியும் எழுதப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு இந்த துன்புறுத்தலுக்கு மத்தியிலே தெசலோனிக்க விசுவாசிகளின் விசுவாசத்தை அவர் பாராட்டத் தொடங்குகிறார். தற்போதைய துன்பம் எதிர்காலத்திலே மகிமையுடன் திருப்பி செலுத்தப்படும் என்பதை அவர்களுக்கு வலியுறுத்தி ஊக்கப்படுத்துகிறதை நாம் 6:7-8 வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். 2 தெசலோனிக்கேயர் 6:7-8 வசனங்கள். உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறது. அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறது. 7வது வசனம், தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினியை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்தெறிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அப்படி ஆகும் என்று சொல்கிறார். உங்களை உபத்திரவப்படுத்துகிறார்கள், நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறோம், நம்மை உபத்திரவப்படுத்துகிறார்கள், விசுவாசத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம், நம்மை நிந்திக்கிறார்கள், நம்மை விரோதிக்கிறார்கள். அப்ப அவர் சொல்கிறார், நம்மை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு தேவன் அவர்களுக்கு உபத்திரவத்தை கொண்டு வருவார். நிச்சயமாய் நாம் அவர்களை அப்படிப்பட்ட காரியங்களிலே தேவன் நிலைநிறுத்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்பதை அவர்களுக்கு அவர் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்து வரவிருக்கும் நாள் குறித்து தவறான ஆசிரியர்களால் தவறான புரிதல் அங்கு ஏற்பட்டது. அப்போ வாக்குறுதிகள் இருந்த பொழுதிலும், வாக்குறுதிகள் இருந்த பொழுதும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாள் இன்னும் வரவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நாள் வருவதற்கு முன்னர் நடக்க வேண்டிய நிகழ்வுகளை பவுல் விவரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவர் சொல்றார், இன்னும் வரவில்லை, ஏன் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள், இன்னும் வந்துவிடவில்லை என்று சொல்லி. சில வசனங்களை நான் உங்களுக்கு அடுத்தபடியாக சொல்கிறேன். அந்த காலங்களிலேயே இயேசு கிறிஸ்து வந்தாயி விட்டது என்று சொல்கிறார்கள். இங்கேயும் இப்பொழுதும் நம்முடைய நாட்களில கூட அநேகர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து வந்து விட்டார் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தையும் சில ஜனங்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அதையும் நாம் இங்கு கொண்டு வருகிறேன்.
இப்ப எப்படிப்பட்ட நாள் வந்ததுக்கு பின்பு இயேசு கிறிஸ்துவின் நாளை நாம் எதிர்பார்க்கலாம் என்பதை இரண்டு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலிருந்து அவர் வலியுறுத்துகிறதே பார்க்க முடியும். பக்கம் 284 என்ன சொல்கிறது பாருங்களே, இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம், அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக என்ன பண்ணுவாராம், எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். என்ன அழகா சொல்றார் பாருங்க, விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் அப்படின்னு சொல்றது எப்படி எப்படி அந்த விசுவாச துரோகம் நேரிடுகிறதாம், சபைக்கு உள்ளே தன்னை தேவனாக உயர்த்தி கொண்டு நிற்பானாம். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன், அவன் எப்படி என்ன என்ன பண்ணுவான், எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்ன எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அதனாலதான் நம்ம கவனிங்க, சபைக்குள்ளார நம்ம உட்கார்ந்திருக்கும் பொழுது, தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, தொழுகை நடந்து கொண்டிருக்கு இருக்கும் பொழுது, ஒரு முதலாளியை போல நாம் மேடையில சேர் போட்டு உட்காருவது அல்ல. ஏனென்று சொன்னால் நாம் அனைவரும் சகோதரர்கள், நாம் அனைவரும் ஒரே ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள், நமக்கு எந்த வேறுபாடோ மாறுபாடோ கிடையாது, எந்த விதமான ஏற்ற தாழ்வுகள் கிடையாது, ஏற்ற இறக்கம் கிடையாது, அனைவரும் ஒரே இணை, ஒரே ஸ்தலத்திலே நாம் இருக்கிறவர்கள், ஒரே அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், அனைவரும் நாம் ஆசாரியர்களா இருக்கிறோம். அதனாலதான் அத்தனை பேரும் ஒரே லெவல்ல நாம் உட்கார்ந்துருக்கிறோம். முதலாளி மாதிரி முன்னாடி உட்கார்ந்து மூணு பேர் சேர் போட்டுட்டு அப்படியே பிரைஸ் லார்ட் அல்லேலூயா அப்படின்னு உட்கார்ந்துருந்தா ஒரு முதலாளித்துவத்தும், அப்போ அது பெரிய ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பது. ஒரு தேவனுடைய அந்த சமூகத்திலே நாம் மனிதர்களுக்கு இடையிலே வித்தியாசத்தை காண்பிப்பது அல்ல. அதையும் தாண்டி என்ன சொல்கிறார், ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து கொண்டு தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் அவன் இருப்பான் என்று சொல்கிறார். அப்போ எப்பேற்பட்ட ஒரு கடவுளுக்கு ஈக்குவலாக தன்னை கொண்டு வருவார்கள், ஒரு மனிதனை தேவனுக்கு ஈக்குவலாக கொண்டு வருவார்கள். அவர் சொன்னா அது கடவுள் சொன்னது மாதிரி, புல்பிட்ல நின்று எங்க ஊழியக்காரர் சொல்லிட்டார்னா அது தேவனே சொன்னது மாதிரி, அப்படி அல்ல. புல்பிட்ல நின்று என்ன சொல்லப்பட்டாலும் அது மனிதனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையானது தேவனுடைய வேதாமத்திலே இருக்கிறதா என்பதை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய இடத்திலே நாம் இருக்கிறோம். அதை நாம் ஒப்பிட்டு பார்த்து சரியாக சொல்லி இருக்கிறதா, அதை அந்த மனிதன் புல்பிட்ல சொன்னாரா, அதை நாம் சரிந்து செய்து கொள்ள வேண்டும். அநேகர் சொல்வதை கேட்க முடியும், நாங்க இந்த தேவனுடைய சன்னிதானத்துல புல்பிட்ல இருந்து சொல்றோம், நாங்க பேசல, தேவனே பேசுறாரு, தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்கறீங்க, அதனால என்ன சொன்னாலும் நீங்க அப்படியே கீழ்ப்படியணும்னு சொல்லி மந்திரத்தை ஓதுகிறது போல, மந்திரவாதியை போல, இட் இஸ் நாட் அ மெஸ்மரிசம், மயக்குவது அல்ல. புல்பிட்ல பேசினாலும் எங்க நின்று பேசினாலும் தேவனுடைய வார்த்தையை தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் மனிதனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையாகிய வேதாமத்திலே அதன்படியே இருக்கிறதா என்பதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. அங்க நின்று பேசினாலும் ஒன்றுதான், இங்கு நின்று பேசினாலும் ஒண்ணுதான். இங்கே நின்று பேசுவதற்கு காரணம் என்ன, கொஞ்சம் உயர நின்று பேசுவதற்கு காரணம் என்ன, தனியாக நின்று பேசுவதற்கு காரணம் என்ன, எல்லா ஜனங்களுக்கும் கேட்க வேண்டும், எல்லா ஜனங்களும் பார்ப்பதற்கு ஏதுவா இருக்க வேண்டும். அதை எங்கிருந்து நாம் கற்றுக்கொண்டோம், இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்கள் இருக்கதை பார்த்து படகை கொஞ்சம் தள்ளி நிறுத்துங்கள் என்று சொல்லி படகுகள் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு அவர் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். காரணம் என்ன, கொஞ்சம் உயரம் என்ன, எல்லாரும் பார்க்க முடியும், எல்லாரும் கேட்க முடியும், அதுதான் அந்த காரணம். மேல நின்னா ஒரு பரிசுத்தம் கூடிருச்சு நல்ல, மேல நின்று பேசினா தேவன் பேசுறாரு நல்ல. நாம் அந்த வித்தியாசத்தை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்றாரு, தேவன் எண்ணப்படுவது எதுவோ, தேவனை மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான் என்று சொல்கிறார். நாம் அதிலே கவனமாயிருக்க வேண்டும். அடுத்தது 9வது வசனத்துல பாருங்க, அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். நல்லா கவனமா கேட்டுக்கோங்க, எப்படி அற்புதங்கள் நடக்குமா, 9வது வசனம், அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும்
பொய்யான அற்புதங்களோடும் நடக்குமா? எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கமான ஒரு வசனங்களை நம்ம வாசிட்டு இருக்கிறோம். அற்புதங்கள் எப்படி நடக்குமாம்? பொய்யான அற்புதங்கள். எப்படி பொய்யான அற்புதங்கள்? அற்புதங்கள்னா என்ன? அடையாளங்கள்னா என்ன? அற்புதம் எப்படி எப்படினால் ஒரே ஒரு காரியம்தான், ஒரே முறைதான் நடக்கும். ஒரு முறைதான் நடக்கும். அது சாட்சிகள் மத்தியிலே நடக்கும், ஜனங்கள் மத்தியிலே நடக்கும், உலகத்தார் மத்தியிலே நடக்கும். அது பதிக்கப்பட்டிருக்கும், அது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு அற்புதம் நடக்குது அப்படின்னா வெளியரங்கமாயிருக்கும், வெளியரங்கமாகும். முதலாவது அந்த ஒரு அற்புதம் வெளியரங்கமாயிருக்கும், அது நிரூபிக்கப்படும், அது சாட்சிகள் இருக்கும், அதற்கு ரெக்கார்டு பதியப்படும். இந்த விஷயங்களை நாம் அற்புதங்களை பார்க்கிறோமா? இன்னைக்கு அற்புதம் நடந்துருச்சு அப்படின்னு வயிற்றுக்குள்ளார கட்டி இருந்தது கட்டி காணாம போயிருச்சு அப்படின்னு ஒருத்தர் வந்து மைக்கில் நின்று சொல்வார். ஐயோ ஆண்டு ஐயா ஜெபம் பண்ணாங்க கட்டி இருந்தது அப்படியே காணாம போயிருச்சு அப்படின்வாங்க. கட்டி இருந்ததுன்னு யாருக்கு தெரியும்? காணாம போனச்சுன்னு யாருக்கு தெரியும்? மருத்துவர் ரெக்கார்ட் பண்ணாங்களா? மருத்துவர் அதை ஆமோதிச்சாங்களா? ஒன்றும் கிடையாது. இதே ஆள் அடுத்த ஒரு 10 நாள் மீட்டிங் கழிச்சு 10 நாள் கழிச்சு திரும்பவும் அதே ஆள் அதே மாதிரி அங்கே சாட்சி சொல்லுவான், எனக்கு கட்டி இருந்துச்சு கட்டி காணாம போயிருச்சு, வயிற்று வலி இருந்து வயிற்று வலி சரியா போயிருச்சுன்னுவான். வயிற்று வலி இருந்தது யாருக்கு தெரியும்? வயிற்று வலி சரியா இருந்தது போனது யாருக்கு தெரியும்? கூட உட்கார்ந்துருங்களுக்கு யாருக்காவது தெரியுமானு தெரியாது. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தது எப்படி செய்தாரு? செத்து போய் 3 நாள் கழிச்சு தூக்கிட்டு வந்த 3 நாள் கழித்ததுக்கு பின்பதாக அங்கு போய் நாறிட்டு இருந்த பொழுது அதே அவர் வந்து உயிரோடு எழுப்பினார். செத்து போயிட்டு பாடையில தூக்கிட்டு வந்தார்கள், அவளை அவர் எழுப்பினார். குஷ்டரோகம் இருந்தது, குஷ்டரோகத்தை எல்லா ஜனங்களும் பார்த்தார்கள், குஷ்டரோகத்தை சுகப்படுத்தினார். கண் குருடா இருந்தது, பல ஆண்டுகளாக பல வருடங்களாக அவன் குருடன் என்பதை எல்லாரும் அறிந்தார்கள். அவன் குணமடைந்தான், அவன் கண்களை கண்டான் என்று அத்தனை பேரும் பார்க்கிறார்கள். அற்புதம் என்பது இப்படி நடக்க வேண்டும். ஏதோ ஒரு நீங்க 1000 பேரை மீட்டிங்ல கூட்டி வச்சுட்டு திடீர்னு ஒருத்தர் வீல் சேர்ல கூட்டிட்டு வந்து நல்லா ஜபம் பண்ணி உலுக்கி எடுத்தோன்னு அவர் எந்திரிச்சு ஓடுவார், அதெல்லாம் அற்புதம். அவன் முடம் என்று சொல்லப்பட வேண்டும், அது முடமானது குணமானது என்று பேப்பர்ல வர வேண்டும். என்னைக்காவது பேப்பர்ல வந்துச்சா? இத்தனை அற்புதம் டெய்லி நடக்குது. டிவியில பாக்குறோம், ரேடியோல பாக்குறோம், ஃபேஸ்புக்ல பாக்குறோம், யூடியூப்ல பாக்குறோம். எவனா ஒருத்தன் ஒரு நாள் தினகரன்லயோ தினமலர்லயோ இந்துலயோ எவ்வளவோ பேப்பர் இருக்கு மீடியால, எவனா ஒரு நியூஸ் பேப்பர்காரன் போட்டுறானா, ஐயோ ஆமாங்க அற்புதம் நடந்துச்சு, இப்போ கொட்டழுத்துல போட்டிருப்பானு, அங்கெல்லாம் ஏன் வர மாட்டேங்குது? ஒன்லி கிறிஸ்தவ மீட்டிங்ல மாத்திரம் அற்புதம் நடக்குது. ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா இன்னைக்கு உலகம் என்ன இருக்கும்? வாட்ஸ்அப்ல எல்லாம் அடுத்த செகண்ட்ல ஊரெல்லாம் பரவி இருந்திருக்குமே, ஏன் அங்கெல்லாம் பரவ மாட்டேங்குது? ஏன்னா அது அற்புதமா இருந்தா தானே பரவும். அற்புதங்களுக்கு ஒரு அவசியம் இருந்தது, அதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. இன்னைக்கு இஷ்டத்துக்கெல்லாம் நடக்கிறதெல்லாம் காய்ச்சல் போயிருச்சு, அது அற்புதம்? அது அற்புதம் இல்லை, அது வந்து நம்முடைய விசுவாசம். தேவன் நன்மையை செய்கிறார். இப்போ தேவன் வந்து நமக்கு அற்புதம் செய்ய மாட்டாரான்னு அப்படி கிடையாது, நம்முடைய விசுவாசத்தின்படி அவர் செய்கிறார். ஆனா அற்புதம் என்று நான் ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணும் பொழுது அதற்கு வேதாமத்தின்படி கோட்பாடுகள் உண்டு, அதற்கு சாட்சி இருக்க வேண்டும், அது பதிவு செய்யப்பட வேண்டும், அது அநேக ஜனங்களுக்கு முன்பதாக செய்யப்பட வேண்டும். 7 பாயிண்ட்கள் குறிப்புகள் உண்டு ஒரு அற்புதம் என்று சொன்னார். நீங்களே ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு, நீங்களே ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து நீங்களே அற்புதம் சொல்றதுக்கு அது அற்புதம் அல்ல, அது நீங்க ஏற்பாடு செய்யற நிகழ்ச்சி. அது அற்புதம் என்று சொன்னால் ஏதாவது ஒண்ணு நினைச்சு பாருங்க. ஒரு அற்புதம், ஒருத்தர் மாடியில இருந்து கீழே விழுகிறான், 12வது மாடியில இருந்து ஒருத்தர் கீழே விழுகிறாரு, விழுந்து ஒரு அடியும் போடாம எந்திரிச்சு போறாரு. உடனே எல்லா சேனல்லையும் வந்துருது, எல்லா பேப்பர்லயும் வந்துருது, 12வது மாடியில இருந்து ஒருத்தர் விழுந்தாரு, அவர் அதிசயமா எந்திரிச்சு ஓடினார். ஏன் ஒரு கூட்டத்துல ஒரு மனுஷன் செத்து போனவன தூக்கிட்டு வந்தாங்க, உயிரோடு எழும்பிட்டாருன்னு பேப்பர்ல வரல? காரணம் என்ன? அதுல விஷயம் அடங்கி இருக்கிறது, அது உண்மை தன்மை இல்லை என்பதை அவர்களுக்கு தெரியும். நாம் அதை கவனமாக இருக்க வேண்டும். இங்க சொல்லுற அடுத்த வசனத்தை பாருங்க, 8வது வசனம், 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 10வது வசனம். கெட்டு போகிறவர்களுக்கு உள்ளே அநீதியினால் உண்டாகும், நல்லா கவனமா இந்த வசனத்தை பாருங்க, கெட்டு போகிறவர்களுக்கு உள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்கு உள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாய் கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். அதாவது இது அற்புதம் இல்லை, இது வந்து ஜனங்கள்
தங்களுடைய விளம்பரத்தை செய்கிறார்கள் என்று சொன்னாலும் இல்ல 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 எங்க பாஸ்டர் கை வச்சா உடனே குணமடைஞ்சிரும், இல்ல 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 அவர் வந்து உடனே சுகமாயிரும், இதுதான் அற்புதம், உங்களை உங்களுக்கு தெரியாது, நீங்க ஏதோ வேற பைபிளை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இதுதான் அற்புதம் அப்படின்னு நம்பக்கூடிய ஜனங்கள் உண்டு. அவங்க தேவனுடைய பாஷையை தான் பேசுறாங்க, நம்பக்கூடிய ஜனங்கள் உண்டு. எவ்வளவுதான் சொன்னாலும் இது சத்தியம் என்பதை கேட்கிறதற்கு மனம் இல்லாத ஜனங்கள் உண்டு. எவ்வளவு சத்தியத்தை விளக்கி சொன்னாலும் இது உண்மை என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுக்கு பிரியப்பட்டு தங்களுக்கு பிரியமான போதர்களை தேடிக்கொண்டு அவர்கள் பற்றி ஒற்றி கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் உண்டு. அதை நாம் ஒன்று சொல்வதற்கல்ல. இந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன், 9வது வசனத்திலிருந்து நல்ல கவனமா அதை கேளுங்க. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்கு உள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்கு உள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். கவனிச்சிங்களா? அவங்களுக்கு உண்மையை புரிந்து கொள்வதற்கு பிரியமில்லை, உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு பிரியமில்லை. 2 தடவை சொல்லியாச்சு, 3 தடவை சொல்லியாச்சு, 4 தடவை சொல்லியாச்சு, இல்ல பிரதர் இதுதான் சத்தியம் அப்படின்னு உட்கார்ந்திருந்தா தேவன் அப்படிப்பட்டவர்கள் ஆக்கினைக்கு உள்ளாக்கப்படும்படிக்கு, தண்டனைக்கு உள்ளாக்கப்படும்படிக்கு கவனமாய் அவர்களை அப்படியே ஒதுக்கி வச்சிடறாராம், பொய்யை அவர்களுக்குள்ள அனுப்புகிறாராம். 11வது வசனத்தை பாருங்க. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்கு உள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். அப்படின்னா பத்திரமா அவங்களை பாதுகாத்து அப்படியே கூட்டிட்டு போய் தண்டனைக்கு உட்படுத்துவதற்கு தேவன் அவர்களை பத்திரப்படுத்துகிறாராம். நீங்களும் நான் என்ன பண்றோம்? உண்மையை உணரும் பொழுது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இது சத்தியம் என்றால் நாங்க சொல்வதனாலே அல்ல, இவர் சொல்லிட்டாரு அதனால சரின்னு அல்ல. நீங்கள் வேதாமத்தை ஒப்பிட்டு பாருங்கள், செய்வது சரியா, நடப்பது சரியா, கொடுக்கப்பட்டது சரியா, பேசுவது சரியா, பிரசங்கிக்கப்பட்டது சரியா, நடந்து கொள்வது சரியா, வேதாமத்தை ஒப்பிட்டு பார்த்து அப்பொழுது நாம் கீழ்ப்படியும் பொழுது சத்தியத்திற்கு உட்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். அடுத்ததுக்கு வருவோம். சோம்பேறியாக அடுத்த சம்பவம் என்ன நடக்கிறது? வீட்டிலே வெறுமனே உட்கார்ந்து அவர்கள் இருந்தார்களாம். 2 தெசலோனிக்கேயர்ல நாம் பார்க்கும் பொழுது 3வது அதிகாரம் 7வது வசனத்துல பாருங்க, பேஜ் நம்பர் 285, 2 தெசலோனிக்கேயர் 3:7. இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். என்ன நடந்தது? எங்களுக்கு இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, இன்னைக்கு வந்துருவாரு, இல்லை நாளைக்கு வந்துருவாரு, இன்னும் 2 நாள்ல வந்துருவாரு, அல்லது வரும்பொழுது வரட்டும், நாங்கள் வந்து என்ன பண்றோம், வீட்டில் உட்காந்து ஆண்டவரே ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கலாம். எங்களுக்கு அதுவே நாங்கள் முழு நேரமாக உட்காந்துக்கலாம். நாங்கள் வேலைக்கு போக வேண்டாம், நாங்கள் கர்த்தரையே பற்றி கொண்டிருந்தா, தேவனையே பற்றி கொண்டிருந்தா, அப்பா என்று சொல்லி அவரே பிடித்து கொண்டிருந்தா எங்களுடைய வயிற்று பிழைப்பை தேவன் எப்படியும் நடத்துவாரு, அவர் எங்களுக்கு போஷிப்பாரு, அதனால வேலையே செய்ய வேண்டாம்னு சொல்லி வீட்டில் நிறைய பேர் உட்கார்ந்துக்கிறாங்க. அது தவறு. நீ வேலைக்கு போ, உனக்கு கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு, உடம்பு நல்லா இருக்கு, நல்ல வயது இருக்கு, வீட்டில் உட்காந்து சோம்பேறியா இருக்காத, போய் வேலைக்கு பாரு, அங்க வந்து வேர்வை சிந்து கஷ்டப்பட்டு வேலையை செய், உனக்கு வேலை செய்ய மனசு இல்லைன்னா போய் சாப்பிடாதுங்கிறார். ஒவ்வொரு வீடு வீடா போய் ஐயா நாங்க தேவனுடைய ஊழியத்தை பாக்குறோம், ஐயா நாங்க வந்து கர்த்தருக்குடைய முழு நேர ஊழியமா உட்கார்ந்து இருக்கிறோம், எங்களுக்கு நீங்க ஏதாவது காணிக்க கொடுங்க, எதையாவது எங்களுக்கு நீங்க போஷிங்கன்னு சொல்லி வீடு வீடான தெரியாத, உனக்கு வேலை செய்ய மனம் இல்லைன்னா வீட்டுல உட்காந்து பட்டினி கிடங்குற, உனக்கு சாப்பிடணும்னா போய் வேலை செய்யுங்கிறார். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? நாங்க முழு நேர ஊழியத்துல இருக்கிறோம், நாங்க வேலையெல்லாம் விட்டுட்டோம்,
நாங்க முழு நேர ஊழியத்துல ஃபுல் டைம் மினிஸ்டரா இருக்கிறோம், அதனால நீங்க தான் எங்களை தாங்கணும். பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. நீ போய் முதல்ல வேலை பார், வேலை பார்த்து உன் கையினால நீ சம்பாதி. உனக்கு சம்பாதிக்க முடியாத அளவிற்கு, வேலைக்கு போக முடியாத அளவிற்கு உன் சபை ஒருவேளை பெரிய சபையாயிருந்தால், சபையார் அதிகமாயிருந்தால், சபையாருக்கு உன்னுடைய முழு நேரமும் ஏழு நாளும் உங்களுடைய நேரம் அவசியப்படுகிறதா இருந்தால், உங்களுடைய பொறுப்பை முழுவதுமாய் இந்த சபையார் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சபையார் எங்களுக்கு, எங்க ஊழியக்காரருடைய நேரம் எங்களுக்கு முழுமையா தேவைப்படுது, அதனால நாங்க அவருடைய தேவையில நாங்க சந்திக்கிறோம், அவருக்கு வேண்டிய குடும்பத்தின் காரியங்களை நாங்க பாத்துக்கிறோம்னு ஒரு சொல்லி அந்த சபையார் முன் வருகிற பட்சத்துல இவர் முழுமையாய் தன்னுடைய நேரத்தை ஒப்பு கொடுக்கலாம். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாய் அவர் வேலைக்கு போக வேண்டும், திராணி இருக்கிறது வரைக்கும் வேலைக்கு போக வேண்டும். அதை விட்டுட்டு சபையில அஞ்சு பேர் தான் இருப்பாங்க, இவர் முழு நேர ஊழியத்துக்கு வந்துருவார், ஐயோ நாங்க கஷ்டப்படுறோம், ஆண்டவரே எங்களுக்கு போஜனத்தை தாரோம், எங்க பிள்ளைங்கெல்லாம் கஷ்டப்படுது. தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடிய காரியம் அவர் கட்டாயமாய் சொல்கிறார். ஒவ்வொரு ஊழியக்காரனும் வேலை செய்ய வேண்டும், வேலை செய்து அவன் சாப்பிட வேண்டும் என்பதை அவர் சொல்ல, நாங்க எப்படி செஞ்சோம், நாங்கள் உங்களுக்கு முன்னுதாரணமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேலை பார்த்தோம் என்று சொல்கிறார். பவுல் அப்போஸ்தலன் வேலை பார்க்கிறார், அப்போஸ்தலர்கள் வேலை பார்க்கிறார்கள், இரவும் பகலும் சொல்றார் பாருங்க, இரவும் பகலும் நாங்கள் வருத்தத்தோடும் பிரயாசத்தோடும் வேலை செய்து நாங்கள் சாப்பிட்டோம். நான் இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா பைபிளை தூக்கிட்டு அப்படியே வந்துட வேண்டியது, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறது மாதிரி ஒயிட் சட்டை ஒயிட் பேண்ட் போட்டுட்டு அப்படியே நடக்க வேண்டிய ஊர் ஊரா போய் விடுவிடா போய் ஜெபம் பண்ணிட்டு நிக்க வேண்டியது. இது வந்து தேவனுடைய நாமத்தை வீணில வழங்கக்கூடிய காரியம். உங்களுடைய காரியத்தை எதற்காக நாம் வேலை செய்கிறோம், எதற்காக நாம் ஊழியம் செய்கிறோம், பணம் வசூலிப்பதற்காகவா நாம் ஊழியம் செய்கிறோம், அவர்களுக்கு சத்தியத்தை சொல்வதற்காக நாம் வேலை செய்கிறோம், அதை விட்டு தேவனுடைய நாமத்தை வீணில வழங்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சத்தியத்தை இப்படி மாற்றி போட்டிருக்கிறார்கள். அதைத்தான் அவர் சொல்றாரு, ஒருவனும் உங்களிடத்துல ஒழுங்கற்று தெரியாதபடிக்கு அவன் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கட்டளை இடுகிறோம் என்று சொல்றார். 11வது வசனத்துல பாருங்க, உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதியோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு என்ன பண்றோம், கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். அது வந்து ஒரு கமாண்ட்மெண்ட்டாக இருக்கிறது. இப்போ இந்த தெசலோனிக்கு சகோதரர்கள் அந்த சபையார் இன்னும் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இருந்தார்கள். மேலும் கர்த்தருடைய நாள் பற்றிய தவறான போதனை அவர்களில் சிலர் தங்கள் வேலைகளை விட்டு கொடுத்து மிகைப்படுத்தப்பட்டிருந்தனர். 1 தெசலோனிக்கே 4வது அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொன்ன சில வசனங்களின் அடிப்படையிலே அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தில் இன்னும் அதிகமாய் அவர்கள் கொண்டு வந்தார்கள். 1 தெசலோனிக்கே 4வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்க, 11 and 12, புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாது இருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதியில் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அப்ப அங்கேயே அப்பவே சும்மா இருக்கிறாங்க, அவர் சொன்னார் இல்லப்பா போய் வேலை செய்ய. ஆனா அது இன்னமும் அப்பொழுது முதலாவது நிருபத்திலே சொல்லப்பட்ட வலியுறுத்தப்பட்ட காரியம், இரண்டாவது நிருபத்திலையும் இன்னும் அது அதிகமாய் வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் அதோடு நிற்கப்படல. 51வது நூற்றாண்டு அல்ல, இன்றைக்கு 2021லையும் இந்த பிரச்சனை மிகைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. முழு நேர ஊழியம் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு உடனே ஒடியாந்துடுறது அப்படி அல்ல. சத்தியம் மிக தெளிவாய் சொல்கிறது, நம்முடைய வேலையை நாம் செய்ய வேண்டும் என்பது அவசியமாயிருக்கிறது. பவுலினுடைய முன்மாதிரியை பின்பற்றும்படி பவுல் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொல்கிறார். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்திலே 6-7 வசனங்களை நாம பார்த்தோம், எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடங்குகிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளை இடுகிறோம். சொல்லிப்பாரு, கேட்கலன்னா அவனை விட்டு நீ உன்னுடைய ஃபெலோஷிப்பை நீ கட் பண்ணிடு, இல்லைன்னா அவன் உன் பின்னாடி சுத்தி உன்னையும் கெடுத்து போடுவான்னு சொல்றார். இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமல் இருந்தோம். அதனாலதான் நம்முடைய ஒவ்வொரு ஊழியக்காரனும் முதலாவது முன் உதாரணமா இருக்க வேண்டும், முன்மாதிரியா நடக்க வேண்டும். நான் சொல்லணும், நான் எப்படி இருக்கிறேன், என்னை நீ பின்பற்று அப்படின்னு சொல்லணும். அப்பேற்பட்ட வாழ்க்கையை நாம வாழணும். அதை விட்டுட்டு நாங்க எப்படி, நாங்க என்ன பேசுறோமோ நீங்க அதை பாருங்க, எங்க வாழ்க்கையை பார்க்காதீங்கன்னு சொல்லுவது கிறிஸ்தவம் அல்ல.
அது மோசேயின் நியாயாசனம். ஆனால் நாமோ கிறிஸ்துவின் பிரமாணத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரனும், பிரசங்கிக்கிற ஒருவனும், ஒவ்வொரு மனுஷனும், உபதேசம் பண்ணுகிறவனும் அவன் முதலாவது வாழ்ந்து காட்ட வேண்டும். நான் எப்படி பேசுறேன் என்ன மாதிரி நீங்க பேசுங்க, நான் எப்படி நடக்கிறேன் என்ன மாதிரி நீங்க நடங்க, என் வாழ்க்கை எப்படி இருக்கு அது மாதிரி நீங்க சொல்லுங்க, நீங்க வாழ்க்கை நடத்துங்க. அதுதான் அந்த உதாரணம். அப்படிதான் நாம் கிறிஸ்தவனாக வாழ வேண்டியது அவசியம். இப்படிப்பட்ட நேரத்தில் பவுலும் கொரிந்துவிலே இருக்கும் பொழுது தன்னுடைய ஊழியத்தில் எதிர்ப்பை, அந்த விரோதத்தை காண தொடங்குகிறார். அதை நாம் 2 தெசலோனிக்கேயர் 3:2 நாம் பார்க்க முடியும். துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கை நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், விசுவாசம் எல்லோரிடத்திலும் இல்லையே என்று சொல்லி விசுவாசிகளிடத்துல கேட்கிறார், எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதனாலதான் ஊழியக்காரர்களுக்காக நாம் எப்பொழுதும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அநேக பிரச்சனைகளுக்குள்ளதாக, அநேக பொல்லாதவர்கள் மத்தியிலே, அநேக விசுவாச துரோகிகள் மத்தியிலே அவர்கள் பிரயாசப்படுவதற்கு அதிக ஒரு காரியம் உண்டு. நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமை அங்கு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த நிருபத்தின் கருப்பொருள், கர்த்தருடைய நாள் மற்றும் அதன் விளைவாக வாழ்க்கை முறை மாற்றங்கள் பற்றிய புரிதலுக்கு உரியது. வேலை செய்ய வேண்டும் என்பது அவசியம். கர்த்தருடைய நாள் வருவது எப்பவும் வரும், ஆனால் நாம் தயாரா இருக்கிறோமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. தெசலோனிக்கர்கள் பவுலின் முதல் கடிதத்தை பெற்ற சிறிது நேரத்திலேயே அவர்கள் கடவுளின் நாள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக நினைத்து தவறான போதனை அல்லது ஏமாற்றத்திற்கு உள்ளானார்கள். போன ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தப்ப பேசிட்டு இருக்கும் பொழுது அவரும் ஒரு ஊழியக்காரர் தான். அவர் என்ன சொல்றாரு, பிரதர் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து வந்துட்டு போயிட்டாரோ, எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னாரு. அப்போ அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை கேட்கும் பொழுது அவர் சொன்னாரு, 1000 வருஷம் அரசாட்சியில தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறார். அவரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவர்கிட்ட நான் பேசினேன். அவரு வசனத்தை எல்லாம் எடுத்து காட்டி சொல்ல சொல்ல ஒரு வசனத்துல கூட அவரால் மறுப்பு சொல்ல முடியல. எல்லாவற்றையும் ஆமா நீங்க சொல்றது ரைட்டுன்னு அவர் எல்லாம் கேட்டுட்டு நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்ததுக்கு அப்புறம் வேற ஒருத்தர்கிட்ட அவர் சொல்றாரு, அவர் வந்து பேசினாரு, எல்லாம் வசனத்தெல்லாம் கரெக்டா தான் சொல்றாரு, இன்னும் இருந்தாலும் ஏத்துக்க மனசு வர மாட்டேங்குது, என்னன்னா பொய்யான அந்த வஞ்சகத்திலே அவர்கள் மூழ்கி இருக்கிறார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, ஆரம்ப காலத்திலே நடந்தது. ஆதி கிறிஸ்தவ நூற்றாண்டுகளிலே, ஆதி கிறிஸ்தவ சபையிலேயே இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னு ஒரு குரூப் சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த வசனத்தை பாருங்க, 2 தீமோத்தேயு 2:18 2 தீமோத்தேயு 2:18 வாசிங்க, பேஜ் நம்பர் 292. 2 தீமோத்தேயு 2:18 அவர்கள் கவனிச்சிங்களா, இப்ப மாத்திரம் இல்ல, இப்ப சொல்றாங்க ரகசியமா வருவாரு, திடீர்னு வருவாரு, வந்துட்டு போயிருவாரு, நைட் வந்துருவாரு, காலையில வந்துருவாரு, திடீர்னு ஊழியக்காரங்க தான் மொத்தம் நிப்பாங்க, சபையாரெல்லாம் காண போயிருவாங்க. ஏன்னா ஊழியக்காரர் பொய்யானவரம். அந்த அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த பாருங்க, இங்க என்ன சொல்றாரு, ஏற்கனவே நடந்து ஆயிற்று என்று முதல் நூற்றாண்டிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:18 அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு என்ன சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, வந்துட்டு போயிடுவாரு, இல்ல சிலர் சொல்றாங்க திடீர்னு வந்துருவாரு, ரகசியமா வருவாரு, ரகசியமா வந்து அவருக்கு பிடிச்சவரை மாத்திரம் கொண்டு போயிடுவாரு, அதுக்கப்புறம் 1000 வருஷம் அரசாட்சி இருக்கும், நீங்களும் நானும் எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் மந்திரின்னு நம்ம அதிகாரம் பண்ணலாம். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இயேசு கிறிஸ்து ரகசியமா வர்றதும் கிடையாது, அவர் வந்து மறைமுகமா வர்றதும் கிடையாது. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உலகத்திலே உள்ள அத்தனை ஜனங்களும் பார்ப்பார்கள், எல்லா கண்களும் காணும், அவரை எதிர்த்தவர்களும் பார்ப்பார்கள், கடவுள் இல்லை என்று சொன்னவனும் பார்ப்பான், கடவுள் இயேசு கடவுளே இல்லைன்னு சொன்னவனும் பார்ப்பான், கடவுள் உலகத்திலே இல்லைன்னு சொன்னவனும் பார்ப்பான், இயேசுவை கல்லறிந்தவனும் பார்ப்பான், எதிர்த்தவனும் பார்ப்பான், அத்தனை பேரும் பார்ப்பார்கள், புலம்புவார்களாம். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஐயோ இது வரைக்கும் இல்லை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே ஆனா வந்துட்டாரு அப்படின்னு புலம்புவார்களாம். ஆனா வசனம் என்ன சொல்லுது, திருடனை போல் வருவார்னா கண்ணெல்லாம் கட்டிட்டு இருட்டுல வருவார்னு அல்ல, அவர் நாம் எதிர்பாராத வேளையிலே வருவார் என்று சொல்லுதான் அவர் அதை சொல்கிறார்கள். அதை விட்டுட்டு நாம வந்து அவர் வந்து ரகசியமா வருவாரு அப்படி நம்ம நினைப்பது அல்ல. எப்பொழுது வந்தாலும் அவர் எல்லா ஜனங்களுக்கும் தெரியும் வண்ணமாக அவர் வருவார். அத்தனை பேரும் நம்ம பார்ப்போம், நித்திரை அடைந்து 12 மணிக்கு நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் அவர் வரும் பொழுது நம்ம எழுந்து விடுவோம். ஏனென்றால் நம்ம சரீரத்திலே அல்ல, நம்ம
நாம் அவர் வரும் பொழுது உடனடியாக மறுரூபப்பட்டு விடுவோம். அடுத்த க்ஷணத்திலே நாம் மறுரூபப்பட்டு விடுவோம். கண்ணை முடிச்சு நம்மெல்லாம் கண்ணை கசக்கிக்கிட்டு எந்திரிச்சு கண்ணை திறந்து பார்க்கறது அல்ல, அடுத்த செகண்ட்லேயே நாம் மறுரூபப்பட்டு விடுவோம். இறந்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், அதுக்கு பின்னதாக உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபப்படுகிறோம். அப்ப எல்லாரும் அவருக்கு முன்னதாக நாம் கடந்து செல்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ரகசியமா வருவது அல்ல, வெளியரங்கமாக அவர் வருவார், எல்லா கண்களும் அவரை காணும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வசனம் மிக தெளிவாக இருக்கிறது. இந்த புத்தகத்திலே மூன்று முக்கிய பகுதிகள் உண்டு. முதலாவது பகுதி துன்புறுத்தலிலே பவுலினுடைய ஊக்கம், இரண்டாவது பகுதி கர்த்தருடைய நாள் பற்றிய பவுலின் விளக்கம், மூன்றாவது பகுதி தெசலோனிக்க சபைக்கு பவுலின் அறிவுரை. முதல் பகுதி துன்புறுத்தலில் பவுலின் ஊக்கம் என்று பார்க்கும் பொழுது இரண்டு தெசலோனிக்கர் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் முடிய அந்த பகுதியிலே துன்புறுத்தலுக்கு பவுலினுடைய ஊக்கம் என்ன என்று சொல்லி அவர் பார்க்கிறார். வழக்கமாக அவருடைய இரண்டு அந்த வசனத்திற்கு பிறகு வாழ்த்துதல் சொல்லுகிற அந்த பகுதிக்கு பின்பதாக தெசலோனிக்கர்களின் நம்பிக்கை மற்றும் அன்புக்கு நன்றி செலுத்துகிறார். அவர்களை துன்புறுத்துபவர்களிடமிருந்து அவர்களின் இறுதி விடுதலையை அவர்களுக்கு உறுதி அளிக்கிற அந்த பகுதியை பார்க்க முடியும். அவர்கள் தங்கள் துன்பங்களை பொறுமையாய் சகித்து கொள்ள ஊக்குவிக்கப்படுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு அவர்களை துன்புறுத்துபவர்களை பரலோகத்திலிருந்து தம்முடைய வல்லமை மிக்க தேவதூதருடன் எரியும் நெருப்பில் வெளிப்படும் பொழுது நிச்சயமாய் அவர்களுக்கேற்ற அந்த தண்டனை வரும் என்பதை அவர்களுக்கு வலியுறுத்துகிறார். அடுத்த தலைப்பிற்கு பவுல் செல்வதற்கு முன்பதாக இந்த கடிதத்தை வாசிப்பவர்களின் ஆத்மாவிற்காக அவர் ஜெபிக்கிறதை நாம் கவனிக்க முடியும். 11-12 வசனங்களை வாசிக்கிறேன். இரண்டாம் தெசலோனிக்கேயர் முதலாம் அதிகாரம் 11-12. ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் என்று சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது பகுதி கர்த்தருடைய நாள் பற்றிய பவுலின் விளக்கம். இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் சொல்கிறார், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாக தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாக இருக்கிறதாக சொல்லப்பட்டால் நீங்கள் சஞ்சலப்படாமலும் கலக்காமலும் இருங்கள். அதுதான் முதலாவது நிருபம் போன உடனே சில வசனங்களை பார்த்துட்டு ஐயோ இயேசு கிறிஸ்து உடனே வரப்போறாருன்னு எல்லா வேலையும் விட்டுட்டு சும்மா வீட்டில் உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை அவர் சொல்ற நாங்களே எழுதியிருந்தாலும் நீங்கள் கவனமா இருங்கள் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை அவர் விளக்கி சொல்கிறதை பார்க்க முடியும். பவுலனுடைய முந்தைய கடிதம் அவர்களுக்கு அந்த நாளின் கோபத்திற்கு விதிக்கப்படவில்லை என்ற ஆறுதலின் நம்பிக்கையை அளித்திருந்தது. 1 தெசலோனிக்கர் 5:9 பாருங்க, அந்த வசனத்தை பார்த்தோம்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகம் ஆயிட்டாங்க. 1 தெசலோனிக்கர் 5:9 சொல்றாரு, தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். இந்த வசனத்தை வாசித்த உடனே இனிமேல் நமக்கு தண்டனை கிடையாது, நாம ஆல்ரெடி நம்ம விடுதலை ஆயிருச்சு, நாம வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள், இனிமேல் ஒரு நாள் நம்ம நாச மோசம் போக மாட்டோம், நாம இனிமேல் முழுமையா கிறிஸ்தவர்கள் தான், இனிமேல் பரிசுத்தவான்கள் தான் அவர்களுக்கு நினைப்பு வந்து விட்டது. அப்படி அல்ல, நீங்கள் ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் எப்பொழுதும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று நாம் நினைத்து ஏமாந்து விடக்கூடாது. நாம் ரட்சிப்பின் பாதையிலே இருக்கிறோம், அந்த பாதையில நாம் தொடர்ந்து ஓட வேண்டும், அந்த பாதையில நாம் நிலைத்து ஓடி அந்த பாதையில முடிவு பரிந்து ஓடினால்தான் நாம் ரட்சிக்கப்படுவோம். நடுவில் கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறிட்டா நம்முடைய ரட்சிப்பை நாம் இழந்து விடுகிறோம். அதைத்தான் இந்த தெசலோனிக்கப்பட்டனத்தாரும் தவறாக புரிந்து கொண்டார்கள். ஆகவே ஆண்டவரின் நாள் இன்னும் எதிர்காலத்திலே உள்ளது என்றும் அந்த காலத்திற்கான சில நிகழ்வுகளை தான் 2 தெசலோனிக்கர் 2:3 அவர் 12 முடிய அவர் பட்டியலிட்டார். அதைத்தான் நாமும் இதற்கு முன்னதாக விஸ்தாரமாய் பார்த்திருந்தோம். ஆகையால் இந்த நம்பிக்கைக்கு அந்த பகுதி இன்னும் ஆழமடைய வேண்டும் என்ற செபத்துடன் பவுல் இந்த வரலாற்று பகுதியை நிறைவாக்குகிறார். 11-12-13 வசனங்களிலே நாம் அதை பார்க்க முடியும். மூன்றாவது பகுதி தெசலோனிக்காவில் உள்ள சபைக்கு பவுலினுடைய அறிவுரையாக அதை சொல்கிறார். தெசலோனிக்கேயர் தன் சார்பாக ஜெபிக்கவும் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கணும். சத்தியத்தில் நாம் பத்திரமாய் இருக்க வேண்டும், கவனமாய் இருக்க வேண்டும். பொய்யான ஜனங்கள் வருவார்கள், பொய்யான உபதேசம் உண்டு, பொய்யான காரியங்கள் உண்டு, பொய்யான அற்புதங்கள் உண்டு, பொய்யான அடையாளங்கள் உண்டு. எல்லாவற்றிலும் கவனமாய் இருந்து கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ள வேண்டும். பொறுமையாய் கிறிஸ்துவின் வருகைக்காக
காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் மூன்றாவது பகுதியில முதல் ஐந்து வசனத்தில் சொல்கிறார். இவ்வாறு அவர்களை பாராட்டி திருத்தி ஆறுதல் படுத்திய பின்னர் சாதுரியமான அப்போஸ்தலர் ஒரு சாதுரியமான ஒரு அப்போஸ்தலர் பாருங்க, அவர் சொல்றாரு ஒழுங்கற்ற நடத்தைக்கான ஒரு சாக்காக கிறிஸ்துவின் வருகையின் சத்தியத்தை பயன்படுத்தி வந்தவர்களுக்கு ஒரு கூர்மையான கட்டளையான ஒரு வார்த்தையோடு தன்னுடைய கடிதத்தை முடிக்கிறதை நாம் பார்க்க முடியும். மூன்றாவது அதிகாரத்துல ஆறுல இருந்து அதை பார்க்கும் பொழுது வேலை செய்ய வேண்டும், வேலை செய்யாமல்னா நீங்க சாப்பிடவும் கூடாது என்று அவர் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதை நம்ம பின்னாடி நம்ம ரொம்ப விஸ்தாரமா அதை கவனிச்சிருந்தோம். ரொம்ப கவனமா இந்த ரெண்டு திசிலுக்கே நமக்கு அதிகமான கூர்மையான கருத்துக்களை நமக்கு சொல்லி இருக்கிறது. இதை நீங்கள் இந்த முழு வீடியோவை தவறினவர்கள் நாளைய தினத்துல யூடியூப்ல இந்த கிளாஸை முழுவதுமாய் நீங்கள் கவனிக்க முடியும். அநேகர் கடைசி 5-10 நிமிடங்களிலே அநேகர் சேர்ந்தீர்கள், முக்கியமான ஆரம்ப பகுதிகளை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறீர்கள். நாளைய தினத்துல இந்த பாடத்தை யூடியூப்ல நீங்கள் பார்த்து அதை முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியுமாய் அடுத்த புத்தகத்தோடு நாம் அடுத்த வகுப்பிலே உங்களை நான் சந்திக்கிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய உடன் ஊழியர் அவர்கள் கடைசி ஜபத்தை ஏறெடுத்து முடிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை அவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பெரிய பாக்கியம் இந்த நல்ல நாளில் மட்டுமாய் இந்த 40வது வேத பாட வகுப்புகளிலே நம் தெசலோனிக்கேயர் எழுதின நிருபத்தை நாம் நல்ல நாளில் நாம் கேட்டும் இந்த வேளையில் ஜெபத்திற்குள்ளாக நாம் யாவரும் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்தாளுகிற எங்களுடைய சர்வ வல்லமிரு நல்ல பிதாவே, இரண்டு திசைகளிலிருந்து நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுடைய வருகை பற்றியும் அதனுடைய ஒவ்வொரு காரியங்களையும் மட்டுமாய் அதனுடைய ஒவ்வொரு ஆழ்ந்து அந்த வார்த்தைகளெல்லாம் ஆராய்ந்து எங்களுக்கு மட்டுமாய் போதித்த எங்களுடைய அன்புக்குரிய ஊழியருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அவரை ஆசீர்வதியும் பிதாவே. நாங்கள் இன்னும் ஒவ்வொரு வேத சத்தியத்தையும் நாங்கள் நன்றாக கேட்டு ஆராய்ந்து அறிந்து தேவனுக்கு முன்பதாக நாங்கள் உத்தமமாய் நிறுத்தும்படியாக, இன்னும் அதிக அதிகமாக ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ளும்படியாக, தேவனுடைய வார்த்தைகளெல்லாம் இன்னும் எங்களை அதிக பலத்தோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் பிதாவே. வந்த ஒவ்வொரு ஆத்மாவுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவருக்கு பலமாக அமைந்ததற்காக நன்றி. தேவாதி தெய்வமே, ஆரம்பம் துவங்கி முடிகிற வரைக்கும் உடைய பிரசனம் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அம்மே யாவருக்கும் ஆமென். வாழ்த்துக்கள். ஆமென் ஆமென்.